இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். மீட்பராயிருப்பதினாலே தாட்சி நான் அடை
गिरी அற்புதமான தருணம். தன்னுள் உருவான கருவை பலவித கனவுகளுடன் தாயானவள் நேசிக்க தொடங்குகிறாள். ஆனால் எல்லா பெண்களாலுமே முதல் குழந்தையை முழுமையாக பெற்றெடுக்க முடிவதில்லை. சிலரால் சில காரணங்களால் கருவை சுமக்க முடியாமல் போகிறது. அந்த கருவானது குழந்தையாக முழு உருவத்தை அடையும் முன்பே ஒரு சில காரணங்களினால் இறந்து வெளியேறிவிடுகிறது. இதனையே கரு சிதைவு என்கின்றனர் மருத்துவர்கள். கரு களைவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. தாயின் உடல்நிலையும் கருவை தாங்கும் சத்தும் இல்லாததே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கரு சிதைவிற்காக பல்வேறு காரணங்களை மகப்பேறு மருத்துவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். கருவானது கர்ப்பப்பையில் சரியான வளர்ச்சி பெறாமல் இருந்தால் கரு சிதைவு அபாயம் ஏற்படும். அதேபோல் கருவானது கர்ப்பப்பையில் சரியான முறையில் தங்காமல் இருந்தாலும் கருப்பையின் வாய் திறந்திருந்தாலும் அபாஷன் ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய பிரச்சினைகளை சரி செய்ய தகுந்த மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். கருப்பையில் கரு சரியாக உருவாகாத பட்சத்தில் கரு சிதைவு தானாகவே ஏற்பட்டுவிடும். இதேபோல் கருப்பையின் பொசிஷன் சில பெண்களுக்கு ஏடா கூடமாக அமைந்திருப்பதால் கரு சிதைவு தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. இரட்டை கருப்பை இருப்பதனாலும் கரு சிதைவு ஏற்பட்டுவிடுகிறது. கருப்பையில் கட்டிகள் தோன்றுவதால் கரு சிதைவு ஏற்படுகிறது. தொற்று நோய்களால் பாதிக்கப்படும் போது கரு சிதைவு ஏற்படுகிறது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் கூட கரு சிதைவை அதிகப்படுத்துகின்றன. நாகரீக மோகத்தால் பெண்கள் புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் புகையிலை போன்ற போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்வதும் கரு சிதைவை வலிந்து அழைக்கும் காரணிகள். மனநல கோளாறுகள் கரு சிதைவில் கொண்டு போய் விட்டுவிடுகின்றன. இதன் காரணமாகவே கருவுற்று 3 மாதங்களுக்கு கர்ப்பிணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். குறைந்தது கர்ப்பம் தரித்த 3 மாதத்திற்காகவது பயணங்களை தவிர்ப்பது நலம். முதல் 3 மாதங்களில் கரு சிதைவு ஆபத்து அதிகமென்பதால் எடை அதிகமான பொருட்களை தூக்குதல் கூடாது. வீணாக உடலை வருத்தி கொள்ளக்கூடாது. குறிப்பாக மன இறுக்கமின்றி இருக்க வேண்டும். அதிக களைப்பு தரக்கூடிய பணிகளை பார்க்காதிருத்தல் நல்லது. கூடவே நல்ல தூக்கமும் ஓய்வும் தேவை. நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த போஷாக்கான உணவு கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதனை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். கூடிய மட்டும் நோய்கள் அண்டாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மீறி நோய்கள் தாக்கும் பட்சத்தில் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றே மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் சுய வைத்தியம் செய்யக்கூடாது.
கர்ப்பிணிகள் இந்த வழிமுறைகளை விழிப்புணர்ச்சியோடு ஒழுங்காக கடைபிடித்தாலே போதும், கருச்சிதைவை முடிந்தவரை தடுத்துவிடலாம். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். ஆராதனை 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 இயேசுப்பாக்கு ஆராதனை. நான் பாடி பாடி துதிப்பேன், நான் நடனமாடி துதிப்பேன், நான் பாடி பாடி துதிப்பேன், நான் நடன ஆராதனை ஆராதனை இயேசுப்பாக்கு ஆராதனை.
ஆராதனை 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 இயேசுப்பாக்கு ஆராதனை 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 இயேசுப்பாக்கு ஆராதனை நான் பாடி பாடி கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:2. ஏசாயா 43:2 வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அற்புதமான வாக்கு தத்தம். தேவ பிள்ளைகள் இடரல் அடையாதபடிக்கு விசுவாச ஓட்டத்திலே ஓடி வெற்றி பெறத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்கு தத்தம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆம், இதற்காக ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நான் நெருப்பில் உட்கார முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை வழிநடத்துகிறது விசுவாசமா அல்லது துணிகரமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அநேகரை பார்க்கும் பொழுது தேவ வார்த்தையை விசுவாசியாமல் துணிகரத்தோடு நடந்து கொள்வதை பார்க்க முடியும். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அநேகர் இப்படிப்பட்டதான துணிகரத்தோடு எழும்புகிறதை நாம் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். உதாரணமாக 1910 ஜார்ஜ் ஹன்ஸ்லி என்பவர் ஆலயத்திற்கு ஒரு பெட்டியை கொண்டு சென்றார். அந்த பெட்டிக்குள்ளாக ஒரு விரியன் பாம்பு இருந்தது. பெட்டியை திறந்து தன் கையினாலே அந்த விரியன் பாம்பை வெளியே எடுத்து காண்பித்தார். அவ்வாறு பாம்புகளை பிடித்து காண்பிக்கும்படி விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்தினார். தென்கிழக்கு டென்னசியில் இருந்த கிராஸ்காப்பர் பள்ளத்தாக்கு முழுவதுமே ஹன்ஸ்லி பிரபலமானார். அமெரிக்காவில் இருந்த அநேகர் திருச்சபைகளிலே இவ்வாறு பாம்புகளை எடுத்துச் செல்லும் பழக்கம் உண்டாயிற்று. அப்படி செய்கிறதற்கு ஆதாரமாக 16:18 காண்பித்தார்கள். ஆம், பாம்பு நம்மை ஒன்றும் செய்யாது என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அதற்காக நான் பாம்பை கையில் பிடித்து கொண்டு பாம்பு என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லலாமா? 1940 அமெரிக்காவில் 2500 பேர் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பின்னர் ஆலயங்களில் பாம்பு கடியினால் பலர் சாகலானார்கள். எனவே அரசாங்கம் இந்த பழக்கத்தை தடை செய்தது. 1935-1963 35 பேர் இவ்வாறு மரித்திருக்கிறார்கள். 24 1955
74 வயதானபோது ஹன்சிலையும் பாம்பு கடியினாலே மறித்து போனார். விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிற நேரத்தில் தேவனை சார்ந்திருப்பதே விசுவாசம். ஆனால் துணிகரம் என்பது ஆபத்தான சூழ்நிலைகளை நாமே உண்டாக்கிக் கொண்டு தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவதாகும். அதைத்தான் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவினிடம் செய்யச் சொன்னான். தேவ தூதர்கள் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்களது கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதே, நீர் இந்த மலையில் இருந்து குதியும் என்று சொல்லி சொன்னான். ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஆம், துணிகரம் தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம். பிசாசானவனை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று மத்தேயு 4 நாம் வாசிக்க முடியும். ஆபத்து காலங்களில் நம்மை பாதுகாப்பதாக தேவன் வாக்களித்திருக்கிறார். அதற்காக மலையுச்சியில் இருந்து குதித்துவிட்டு தேவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று கத்துவது சரியல்ல. வேண்டுமென்று குதித்தால் காயப்படுவது நிச்சயம். 3 எபிரேய வாலிபர்களை சூளையின் மத்தியில் தேவன் காப்பாற்றினார். அவர்களுடைய விசுவாசத்திற்கு பலனாக அது அமைந்தது. ஆம், மேலே வசனத்தில் வாசித்தோமே, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்ததைப் போன்று எபிரேய வாலிபர்களை ஆண்டவர் அந்த அக்கினியில் இருந்து காப்பாற்றினார். காரணம் அவர்களுடைய விசுவாசம். உண்மையான கட்டுப்பாடு யார் கையில் இருக்கிறது என்பதை ராஜாவுக்கு இதன் மூலம் காண்பித்தார் தேவன். மூவரும் தேவன் மேல் தங்களுக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். அப்படி பாதுகாக்காவிட்டாலும் அவருக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்க தீர்மானித்திருந்தார்கள். அவர்கள் துணிகரத்தோடு அக்கினிக்குள்ளாக போகவில்லை. அவர்களுடைய விசுவாசம் அக்கினியில் நடத்தியது. ஆகையினாலே தேவன் அந்த 3 எபிரேய வாலிபர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்மை வழிநடத்துவது நம்முடைய விசுவாசமா அல்லது துணிகரமா? நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் அதை பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது துணிகரத்தோடு நாம் மமதையோடு நாம் நடந்து கொள்ளுகிறோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பர்களே, ஆண்டவர் நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய பாதையில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். அதற்காக நாமே ஆபத்தை தேடிப்போனோம் என்று சொன்னால் அது நமக்கு அழிவைத்தான் கொண்டு வரும். தேவன் என்னை பாதுகாப்பாரா இல்லையா என்று பார் என்று சொல்லி மற்றவர்களிடம் சவால் விட்டு நாம் வேண்டும் என்றே துணிகரமாக நாம் செல்லும் பொழுது நாம் பிரச்சினையில் மாட்டிக்கொள்ளுவோம். மாறாக நாம் ஆண்டவரை விசுவாசித்தோம் என்று சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். அன்பர்களே, உங்களை நடத்துவது தேவன் பேரில் இருக்கக்கூடிய விசுவாசமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய பாதையில் வரக்கூடிய எல்லா இடையூறுதல்களையும் ஆண்டவர் நீக்கி போட்டு ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை வழிநடத்துவார். ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தியரலும். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்திரல வேண்டுமாறு, பூரணப்படுத்திரல வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க நீர் கிருபை செய்திடல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டுடல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆராதனை ஆராதனை இயேசுப்பாக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை இயேசுப்பாக்கு ஆராதனை நான் பாடி பாடி துதிப்பேன் நான் நடனமாடி துதிப்பேன் நான் பாடி பாடி துதிப்பேன் நான் நடனமாடி துதிப்பேன் ஆராதனை 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 எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.